வணக்கம். 12ஆம் வகுப்பு இயல் 4 இடையீடு. இந்த கவிதையுடைய ஆசிரியர் சி மணி. இடையீடு கவிதை சி மணியின், சி பழனிசாமி அவருடைய பேர், இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது. இந்த இடையீடுன்ற கவிதை எந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு மார்க்ல கேட்டா இதுவரை, அதான் பதில். இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது, அதனால் பன்முக பொருள் கொண்டது. இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் வண்ணம், எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. 1959 முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர். இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும், வரும் போகும் ஒளி சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோதேசிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார். இவர் புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசாம் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். வே, மாளி, செல்வம் என்ற புனை பெயர்களிலும் எழுதி உள்ளார். நுழையும் முன் பார்த்துடலாம், ஏன்னா இதுல இருந்து கூட ஒரு மதிப்பெண் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேடலை விரிவாக்குவது கல்வி. சாதிக்கும் திறனையும் சறுக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி. கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும். கொடுக்கின்ற மனத்தின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பது இல்லை. கற்பித்தல் கற்றல் இரண்டுக்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு, எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பது உண்டு. இப்போ அந்த கவிதை, சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவது இல்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறிதவறிய ஏமாற்றங்கள், மனம் பொழுங்க பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், ரெண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கம் அடிக்கும் வாழ்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவை போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. வரிக்கு வரி பார்த்துடலாம். சொல்ல விரும்பியதெல்லாம் அப்படின்னா நம் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்படின்னு பொருள். சொல்லில் வருவதில்லை அப்படின்னா சொல்லில் கூறிவிட முடியாது அப்படின்றது பொருள். அடுத்தது எத்தனையோ மாற்றங்கள், அப்ப தினம் தினம் எத்தனையோ மாற்றங்கள், அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தினம் தினம் நமது வாழ்விலும் எண்ணத்திலும் நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு பொருள். குறிதவறிய ஏமாற்றங்கள் அப்படின்னா நாம் ஒன்றை நோக்கி செல்கையில் அது நமக்கு கைவராமல் போன ஏமாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனம் புழுங்க பல உண்டு அப்படின்னா இவற்றை கண்டு கண்டு நம் மனம் வருந்தும் நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. அடுத்த வரி, குதிரை வரைய குதிரையே வராது. குதிரையை ஓவியமாக தீட்ட எண்ணி ஓவியம் வரைகையில் குதிரை போலவே வராது. அடுத்த வரி, கழுதையும் வரலாம் ரெண்டும் கலக்கலாம். அதாவது குதிரை வரைய நினைச்சிட்டு கழுதையாக கூட மாறலாம், ரெண்டுமாக தெரியலாம்.
அடுத்தது வரி, எலிக்கு பொறி வைத்தால் அப்படின்னா எலி பிடிக்க பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு அப்படின்னா அந்த விரல் கூட மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்றது பொருள். நீர் தேடி அலையும் போது அப்படின்னா நாம் ஒன்றை தேடி செல்ல அதை விட இளநீரும் கிடைக்கும் அப்படின்னா சிறந்ததாக விளங்கும் இளநீர் கிடைக்கலாம். நம் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் சொல்லில் கூறிவிட முடியாது. தினம் தினம் நமது வாழ்விலும் எண்ணத்திலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நாம் ஒன்றை நோக்கி செல்கையில் அது நமக்கு கைவராமல் போகும். இப்படி வாழ்வில் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் கண்டு கண்டு நம் மனம் வருந்தும் நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. குதிரையை ஓவியமாக தீட்ட வேண்டும் என்று எண்ணி வரைகையில் அது குதிரையைப் போல வராது, கழுதையாக கூட மாறலாம், ரெண்டுமாகவும் தெரியலாம். இப்படி நாம் ஒன்று நினைத்து செய்ய அது வேறொன்றாக முடியலாம். எலி பிடிக்க பொறி வைத்தால் நமது விரலே கூட மாட்டிக்கொள்ளலாம், நாம் துன்புற நேரலாம். நாம் ஒன்றை தேடி செல்ல அதைவிட பெரியதாக ஒன்று கிடைத்து நம்மை மகிழ்ச்சியில் துள்ள வைக்கலாம். அதைத்தான் சொல்றாங்க, நீர் தேடி தாகத்தோடு அலைபவனுக்கு இளநீர் கிடைத்ததை போன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த சென்ஸா, என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவை போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. இப்ப இருந்ததுக்கு வரிக்கு வரி பொருள் பார்த்துடலாம். என்றோ ஒரு முறை வானுக்கு அப்படின்னா என்றோ ஒரு நாள் அதிசயமாக தோன்றும் வானுக்கே விளக்கடிப்பது போன்று வால்மீனாக அப்படின்றது பொருள். சொல்ல வந்தது சொல்லில் அப்படின்னா நாம் சொல்ல வந்ததை தெளிவாக வந்தாலும் கேட்பதில் சிக்கல் அப்படின்னா தெளிவாக சொன்னாலும் அதை கேட்பதில் மாறுபாடு. கனியின் சுவை கனியில் மட்டுமில்லை, ஒரு பழத்தின் சுவை என்பது அந்த பழத்தை மட்டும் சார்ந்தது அன்று. சுவை போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. அது சுவை மிகுந்ததா இல்லையா என்பது அதை சுவைப்பவனுக்கே இருக்கும் பசியின் அளவை பொறுத்தது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல. அப்போ இங்கே கவிஞரின் எண்ணம் எண்ணத்தின் வெளியீடு உள்வாங்கும் வாசகனின் மனநிலை இவை மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல. ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று என்றாலும் ஒரு நாளைக்குள்ளே மூன்று காலமும் வந்து போவதைப் போல இவை மூன்றும் ஒன்றாகும் அப்படின்னு இங்க இந்த ஆசிரியர் சொல்லி முடிக்கிறார்.